புதுச்சேரியில் 15 ஆண்டுகளாக காட்சிப் பொருளாக நிற்கும் குடிநீர் குழாய்க்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இறுதிச் சடங்கு நடத்திய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த பாகூர் மூ புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் வசித்தவர்கள் சுனாமிக்கு பின்னர் கடந்த 2007 புதிதாக கட்டப்பட்ட சுனாமி குடியிருப்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அப்போது பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அனைத்து தெருக்களுக்கும் குடிநீர் வசதி செய்யப்பட்டது. சுனாமி நகர் வடக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் 15 ஆண்டுகள் கடந்தும் தண்ணீர் வராமல் காட்சிப் பொருளாக நிற்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குடிநீர் குழாய்க்கு மாலை அணிவித்து மெழுகுபர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடலில் இருந்து மண்பானைகளில் தண்ணீர் எடுத்து வந்து குடிநீர் குழாய்க்கு இறுதிச் சடங்கு நடத்தி பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். எங்களுக்கு தண்ணி வந்து 18 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த கான் அப்படியே தான் கிடக்குது. அதை கண்ணீர் அஞ்சலியாக நாங்கள் செலுத்தி நாங்கள் போராடுறோம். எங்கே 200 குடும்பம் நாங்கள் வாழறோம். இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணின்றது இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணி இல்லை. நாங்களும் எவ்வளவு முறையிட்டு அத்தனை பேர்கிட்ட சொல்லியும் இதை யாரும் பொறுப்படுத்தவில்லை. எங்களுக்கு நாங்கள் வராங்க, எங்களை பார்க்குறாங்க, அதோட போயிடுறாங்க. தண்ணி தண்ணின்னு சொன்னால் கூட எதுவுமே கேட்கறதில்ல. ஒரு கேன் தண்ணி கொண்டு கொண்டு வந்து தர்றதில்லை. எங்கள் ஊரில் மொத்தம் 2000 பேர் வசிக்கிறாங்க. 450 குடும்பங்கள் இருக்கு. சுனாமி நகர் மட்டுமே 300 வீடு இருக்கு. இந்த 300 வீட்டில் அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 100 வீடு மட்டும் தான் குடி தண்ணி வருது. இங்கே வடக்கு பக்கம் யாருமே தண்ணி வரல. நேரில் சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைய வேண்டி இருப்பதாக வேதனையுடன் கூறும் மக்கள் இனி காலதாமதம் செய்யாமல் குடிநீர் விநியோகிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். தங்களின் கோரிக்கைக்கு அரசு செவி மடுக்காவிட்டால் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.